ஹலோ, இதான் முதல் வாட்டி இந்த சேனல் வரீங்கன்னா என் பேர் அச்சிந்தியா அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கே தப்பு பண்ணுறாங்க, எதனால் வந்து அவங்களால வின் பண்ண முடியல மேட்சஸ்ஸு, அண்ட் எதனால் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல் காரணம் என்னென்னா, நம்ம சின்ன தலை இல்லை. சின்ன தலை வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க, பட் ஆனால் அவர் இல்லைன்னொன்னே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதான் நம்ம டீமில் ஃபாஃப் டூ பிளஸிஸ் இருக்கார், பட் ஆனால் என்னென்னா அவர் வந்து அடிக்கிறார், பட் ஆனால் அவருக்கு அந்த சைட்லேருந்து சப்போர்ட் வரமாட்டேங்குது, யாருக்கிட்டேருந்து வரமாட்டேங்குது. அவர் இருந்தார்னா அவர் மட்டும்தான் அடிக்கிறார். ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேர் வந்து என்னென்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், பட் ஆனால் விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. பட் டைம் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறாங்க, பட் ஆனால் செட் ஆகிட்டு உடனே அவுட் ஆகிடுறாங்க, அதான் பிரச்சனை. ஸோ நம்ம முரளி விஜய் அண்ட் வாட்சன் ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. அண்டு நம்ம முரளி விஜய் கூட எப்படி சொல்கிறது, அவர் டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடிருக்காரு, அண்ட் ஈவன் T20 வந்து சிஎஸ்கேக்கு எவ்வளோ மேட்சஸ் ஆடிருக்காரு பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து என்னென்னா, போன வருஷம் ஏதோ ரொம்ப ஒரு ஃபியூ சான்சஸ் தான் கிடச்சது, ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் கிடச்சிது. பட் இந்த வாட்டி அவருக்கு மூணு வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, மூணு வாட்டி அவர் வந்து அடிக்க முடியல, ஏன்னு தெரில. பட் போன மேட்ச் சாரி போன இயர் TNPL-லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒன் செட் ஆகிட்டு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமாக அடிச்சிருவார், அதே தான் வாட்சனும். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தேவை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வாடி யாருமே இல்லை நம்ம சிஎஸ்கே அளவுக்கு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ பவுலிங் வந்து என்னென்னா, பவுலிங்கில் வந்து கொஞ்சம் நிறைய சொதப்புறாங்க, ஏன்னு தெரில. நிறைய ரன்ஸ் கொடுக்குறாங்க, பட் சாம் கரன் என்னது சொல்கிறது, ஒரு ஓரளவுக்கு ஒரு எக்கானமிக்கலாக போடுறாரு. அண்ட் ஹேசல்வுட் நல்ல வேலை NGD பதிலாக கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் அவர் வந்து ஃபஸ்ட் செத்து 2 or 3 overs நல்லாவே போட்டார். அண்ட் டெத் ஓவர்ஸில் ரன்ஸ் ரீக் பண்ணுறாரு, அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஓவராலாக உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு NGD தவிர, NGD வந்து கம்பேர் பண்ணால் அவர் அதுவும் ஒரு ஓவரில் 30 ரன் கொடுத்தது பாருங்களேன் NGD. அது வந்து ஆக்சுவலி அது வந்து டோட்லி அ கேம் சேஞ்சர். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஷர்துல் தாக்கூரை கூட கொண்டு வரலாம் இன், பட் ஆனால் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஜடேஜா வந்து பயங்கரமாக ரன்ஸ் கொடுக்குறாருங்க, எவ்வளோ 40 plus தான். ஸோ அது பட் அதுக்குன்னு அவரோட டீம் விட்டு தூக்க முடியுமான்னு தெரில, வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவர் பேட்டிங்கும் அடிக்கணுங்க, அப்புறம் ஆஸ் வெல் அஸ் பவுலிங் ஒழுங்காக நல்லா எக்கானமிக்கலாக போடணும். ஃபஸ்ட் மேட்ச் வந்து 2 wickets எடுத்திருந்தார், பட் ஆனால் ரன்ஸ் நிறைய கொடுத்துருந்தார். செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் சொல்லவே வேணாம், நிறைய ரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். தோனி இருக்கார் நம்ம டீமில், தோனி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணலான்னா, அவர் வந்து முன்னாடி வரலாம், அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்லி இந்த வீடியோ வந்து சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வீக் ஸ்பாட்ஸ் இருக்குது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலான் தான். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ராய்டு வந்து ஒன்ஸ் ராய்டு வந்துட்டார்னா அவர் ஓப்பனிங் கொடுக்கலாம். அவர் வந்து அவருக்கும் ஷேன் வாட்சனுக்கும் நல்ல பெரிய காம்போ இருக்குது. அண்டு சுரேஷ் ரெய்னா இல்லைங்க, அதான் அது வந்து இருந்தார்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்கும். அதுவும் நம்ம தலை அண்ட் சின்ன தலை பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்துருக்கோமே, நிறைய மேட்சஸில் பயங்கரமாக அவங்க வந்து அவங்க எப்படி சொல்கிறது, பேக் போன் ஆஃப் அ டீம் மாதிரியே. ஸோ அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக மோஸ்ட்லி நம்ம சுரேஷ் ரெய்னா கன்ஃபார்ம் மிஸ் பண்ண போகிறோம். அவர் முன்னாடி ஒரு சம ரெக்கார்ட் வச்சுருந்தார், கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாத மாதிரியே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2016 அப்போ வந்து அவர் செகண்ட் மேட்ச் ஃபார் GL விளையாடும் போதே அவர் வந்து மிஸ் பண்ண வேண்டியது, ஏன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறந்தது. ஸோ அதனால் போய் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அதுதான். அப்புறமா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் மிஸ் பண்ணார் 2018-19 அப்போது, KKR கூட விளையாண்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்த மேட்ச் மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது கிங்ஸ் இலவனோட. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 matches கண்டினியூஸாக மிஸ் பண்ணிட்டார், ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு கிளம்பினார், அவரால் அட்டன் பண்ண முடியாது டியூ டு பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது கூட பாவங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம சிஎஸ்கே அளவுக்கு எந்த டீமும் இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் டீம் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீம். பவர்ஃபுல் மட்டும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஃபார்ம் தேவை. மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம், டெல்லி டேடேபிள்ஸ் எடுத்துக்கலாம், சாரி டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கலாம், இவங்க எல்லோரும் பவர்ஃபுல் தான், நல்ல பவர்ஃபுல் டீம். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு, ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
85% மேலே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஏன்னா 30+ இயர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் கேப்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி பேசணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணலாம், நான் கன்ஃபார்ம் பேசுகிறேன். அண்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை.